வணக்கம் மாணவர்களே, இன்றைய பாடத்தில் அண்ணளவாக்கல் மூலம் வர்க்கமூலம் காணல் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். இப்பாடத்தின் நிறைவில் ஜாதினம் ஒரு எண்ணின் வர்க்கமூலத்தை அண்ணளவாக்கம் மூலம் மாணவர்கள் இலகுவாக காண முடியும். நிறைவர்க்க எண்கள் 5 × 5 என்பதை நாம் சுருக்கமாக 5 × 2 என குறிப்பிடலாம். இது 5 வர்க்கம் என வாசிக்கப்படுகிறது. இதன் பெருமானம் 5 × 5 = 25 ஆகும். இதேபோல் நாம் ஏனைய எண்களையும் குறிப்பிடலாம். 2 × 2 × 2 = 4, 3 × 3 = 9. இந்த எண்களை பயன்படுத்தி நாம் ஒரு சதுரத்தை உருவாக்கலாம். இங்கு 4 புள்ளிகள், இங்கு 9 புள்ளிகளை பயன்படுத்தி சதுரம் உருவாக்கப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறான எண்களை சதுர எண்கள் எனவும் அழைப்பர். இந்த எண்கள் 1, 4, 9, 16 என்றவாறு தொடர்கின்றது. நிறைவர்க்க எண்களின் வர்க்கமூலம். உண்மையில் வர்க்கமூலம் என்பது வர்க்கத்தின் எதிர்மாறான செய்கைகளை குறிக்கும். பொதுவாக வர்க்கமூலம் கணித செய்கைகளில் பின்வருமாறு குறிப்பிடப்படுகின்றது. நாம் 4 × 4 காண்போம். இது 4 × 4 என வாசிக்கப்படும். இங்கு 4 × 2 2 × 2 = 2 × 2 என்றவாறு குறிப்பிடப்படுகின்றது. இங்கே 4 நாம் 2 × 2 என்றும் குறிப்பிடலாம். எனவே இங்கு வர்க்கமூலம் என்பது எண்ணொன்றின் அரையாம்பல். இங்கே நாம் 4 × 2 = 2 × 2 என இதை நாம் குறிப்பிடலாம். இங்கே நாம் சுட்டி விதிகளுக்கமைய இதனை நாங்கள் சுருக்கும் போது வர்க்கமூலம் 4 பெறுமதி 2 என கணிக்கப்படும். இங்கே பார்த்திருக்கலாம் இருந்தால் 9, 16, 25, 36 இவற்றின் வர்க்கமூலங்களும் அருகே தரப்பட்ட முறையின் அடிப்படையிலேயே கணிக்கப்படுகின்றது. அடுத்து நிறைவர்க்க எண்களின் வர்க்கமூலம் காணல் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். 144 வர்க்கமூல பெருமானத்தினை காண்போம். உண்மையில் இங்கே 144 ஆனது முதன்மையின் வரிசையில் பிரித்து செல்லப்படுகின்றது. ஆம், முதலில் குறைந்த முதன்மையினால் பிரிக்க வேண்டும். 2 வகுக்கும்போது 72, அடுத்தும் 2 வகுக்கலாம். எனவே 36, மீண்டும் 2 வகுக்கும்போது 18, மீண்டும் 2 வகுக்கும்போது 9, அதேபோல் 3 வகுக்கும்போது 3, மீண்டும் ஒரு முறை வகுக்கும்போது 3, 3, 1, 2. எனவே இதனை நாம் சுட்டி வடிவில் இவ்வாறு எழுதலாம். இங்கு பலுக்கள் இரட்டை எண்களாக இருப்பதனால் 144 ஓர் நிறைவர்க்க எண்ணாகும். இதனது வர்க்கமூலத்தை நாங்கள் காணும்போது வர்க்கமூலம் 144 வர்க்கமூலம் 2 × 4 தர 3 × 2. நாம் இனி அரை நாள் சுருக்கும்போது 2 வர்க்கம் தர 3 × 1 என வரும். இவை 4 × 3 வர்க்கமூலம் 144 பெறுமதி 12 என கணிக்கலாம். அடுத்து நாம் எண்ணொன்றின் வர்க்கமூலத்தை அண்ணளவாக்கம் மூலம் காண்போம். இதற்காக நாம் 8 தெரிவு செய்வோம். 8 என்பது 4 × 9 இடையில் உள்ள ஓர் நிறைவர்க்கம் அல்லாத எண்ணாகும். உங்களுக்கு தெரியும் 4 × 2 பெறுமதி 2, 9 × 3 பெறுவதி 3,
எனவே எட்டின் விடையானது, வர்க்கமூலம் எட்டின் விடையானது எட்டிற்கும் ஒன்பதுக்கும் இடையில் காணப்படும். இங்கு நாலிற்கும் எட்டுக்கும் இடையிலான வித்தியாசமானது நாலும், ஒன்பதிற்கும் எட்டுக்கும் இடையிலான வித்தியாசம் ஒன்றுமாக இருக்கின்றது. எனவே வர்க்கமூலம் எட்டின் விடையானது மூன்றிற்கு மிக அண்மையில் இருக்கும், ஏனெனில் இங்கு வித்தியாசமானது மிக குறைந்த அளவே உள்ளது. எனவே நாம் எழுமாறான பெறுமானங்களை விட்டு அதை நாம் பெருக்கி பார்ப்போமாக இருந்தால் நமக்கு எந்த விடை எட்டிற்கு மிக அண்மையாக இருக்கின்றதோ அதுவே எட்டின் வர்க்க மூலமாக இருக்கும். பாருங்கள், அடுத்து எண்ணொன்றின் வர்க்க மூலத்தை அண்ணளவாக்கம் மூலம் காண்போம். இதற்காக நாம் எட்டினை தெரிவு செய்வோம். எட்டு என்பது நாலிற்கும் ஒன்பதுக்கும் இடையில் உள்ள ஓர் நிறைவர்க்கமல்லாத எண்ணாகும். உங்களுக்கு தெரியும், நாலின் வர்க்க மூலம் இரண்டு என்றும் ஒன்பதின் வர்க்க மூலம் மூன்று என்றும். இங்கு எட்டிற்கும் நாலிற்கும் இடையிலான வித்தியாசமானது நாலு, அதேபோல் ஒன்பதிற்கும் எட்டிற்கும் இடையிலான வித்தியாசமானது ஒன்று. எனவே வர்க்க மூலம் எட்டின் விடையானது மூன்றிற்கு மிக அண்மையில் இருக்கும், ஏனெனில் எட்டிற்கும் ஒன்பதுக்கும் இடையிலான வித்தியாசம் மிக குறையும். இதனை நாம் எழுமாறான எண்களை தெரிவு செய்து ஒன்றை ஒன்றினால் பெருக்கி பார்க்கும்போது எட்டின் வர்க்க மூலத்தை கண்டுகொள்ளலாம். இங்கு ரெண்டு தசமங்களினால் ரெண்டு தசமங்களை பெருக்கும்போது 7.29 வருகின்றது. இது எட்டிற்கு அண்மையில் இருக்கின்றது. அதேபோல் 2.8 2.84 பெருக்கும்போது 7.84 கிடைக்கின்றது. இது வர்க்க மூலம் எட்டின் பெறுமதிக்கு மிக அண்மித்ததாக இருக்கின்றது. 2.9 பெருக்கும்போது 8 விட அதிகமாக இருக்கின்றது. 8.41 என்பது இங்கு 7.84 8.41 எட்டுக்கு அண்மையில் உள்ள எண்களாகும். இதில் மிக அண்மையில் உள்ள எண்ணை நாம் தெரிவு செய்ய வேண்டும். 7.84 என்பது எட்டிற்கு மிக அண்மையில் உள்ள எண்ணாகும். எனவே வர்க்க மூலம் எட்டிற்கு பொருத்தமான பெறுமதி 2.8 ஆகும். இது பொதுவாக கணித்தல்களில் வர்க்க மூலம் எட்டு அண்ணளவாக்கம் 2.8 என குறிப்பிடப்படுகின்றது. அண்ணளவாக்கத்தின் குறியீடு இதுவாகும். அடுத்து 67 வர்க்க மூலத்தினை காண்போம். 67 64 81 இடையில் உள்ள நிறைவர்க்கமல்லாத எண்ணாகும். உங்களுக்கு 64 வர்க்க மூலவன் தெரியும் 8, 81 வர்க்க மூலவன் 9. எனவே விடை 8 9 இடையில் காணப்படும். இங்கு 67 81 64 மிக அண்மையில் காணப்படுகின்றது. எனவே எழுமாறான பெருக்கங்களின் மூலம் நாம் வர்க்க மூலம் 67 பெறுமதியை காண்போம். இங்கு அப்படியும் விடை 8 அண்மித்ததாக இருக்கும் என்பதால் நாம் 8.3 பெருக்கலை ஆரம்பிப்போம். 8.1 தர 8.1 இங்கு 65.61 வருகின்றது. அதேபோல் 8.2 மீண்டும் ஒருவரை 8.24 பெருக்கும்போது 67.24 கிடைக்கின்றது. அதேபோல் 8.3 பெருக்கம் அதாவது 8.3 தர 8.34 பெருக்கும்போது 68.89 கிடைக்கின்றது. எனவே இங்கு 67 மிக அண்மையில் உள்ள வர்க்கத்தை பெறுமதி 67.24 ஆகும். எனவே வர்க்க மூலம் 67 பொருத்தமான பெறுமதி 8.2 ஆகும். பொதுவாக இங்கு வர்க்க மூலம் 67 அண்ணளவாக்கல் பெறுமதி 8.2 என்பதை முதலாம் தசமதான அண்ணளவாக்கம் என கணித்தல்களில் குறிப்பிடப்படும். இன்றைய பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேர்ச்சிகளை பெற்றுக்கொண்டோம்.
ஜாதையினும் ஓர் எண்ணின் வர்க்க மூலத்தை அண்ணளவாக்கம் மூலம் இலகுவாக காணும் முறையை அறிந்து கொண்டோம். மீண்டும் நாம் அடுத்த அளவில் சந்திப்போம்.